வணக்கம். நெருப்பு தமிழர். நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை இருக்கு? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு வந்து தேர்தல் வருது. இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு முறைகள் வந்து புதிய தொழில்நுட்ப சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து அதிநவீன சாதனங்கள் பயன்படுத்துகின்றோம். இப்போ அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு இணையதளங்களுடைய வளர்ச்சி இல்லை, இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு பின்பு இணையதளங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் இளைய தலைமுறைகளினுடைய வாழ்வாதாரம் கூடியிருக்கா என்ற ஒரு போர்வையில் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணன் தி வேல்முருகன், இளம் புயல் தி வேல்முருகன் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய கோட்டையை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி. தமிழகத்தில் 100% தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசு பணியிடங்களிலும் அதே போல தனியார் பணியிடங்களிலும் தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்கு 90% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல இதை வந்து அரசு உறுதி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கோட்டையை நோக்கி நடைபெறுகின்ற பேரணி பிப்ரவரி 28 இன்று மாலை 3 மணி அளவில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினை மாளிகையின் முன்பு தமிழர்கள் அனைவரும் ஒன்றாய் அணி திரள்கின்றோம். இப்போ பார்க்கும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றங்கள் வருது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டணிகள் வந்து பல, அதாவது கூட்டணிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இதில் தமிழகத்தில் இருக்க பார்க்கும் பொழுது இளநிலை பட்டதாரி, முதுநிலை பட்டதாரி, இதில் வந்து படித்து முடித்து விட்டு பணி இல்லாதவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 94,58,161 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து இளநிலை முதுநிலை படித்து விட்டு வேலையே இல்லாமல். இதில் பொறியியல் படித்தவர்கள் வந்து சராசரியாக 3,51,277 பேர் இருக்கிறாங்க பொறியியல் துறையில். அதற்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே வேலையே இல்லாதோர் கணக்குகளை பார்க்கும் பொழுது 1 கோடி பேர் இருக்கிறோம். தமிழகத்தில் வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது இதற்கு என்ன செய்யுதுன்னா, அரசாங்கம் ஒரு புதிய ஒரு யுக்தியை கையாண்டு, அதாவது உங்களுக்கு வாக்கிற்கு எப்போ எவ்வாறு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுக்கு பணம் கொடுக்கப்படுகின்றதோ, 500 1,000 1,000 2,000 கொடுக்கப்படுகின்றதோ, அதே போல இந்த அரசினுடைய சதித்திட்டம் என்னவென்றால் அரசு உதவித்தொகை 1,00,000 பேருக்கு வழங்கப்படுகின்றது. அந்த 1,00,000 பேருக்கு அரசினுடைய உதவித்தொகை வழங்கப்படுகின்றது எவ்வளவு அப்படின்னா, 150 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரைக்கும் அரசினுடைய உதவித்தொகை உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. இதுதான் இன்றைக்கு தமிழக அரசு செய்யக்கூடிய, உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான திட்டம். இப்போ உலகங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவில் 24 மணி நேரத்திற்கு 450 வேலைவாய்ப்புகள் தான் உருவாக்கப்படுது. இதே நேரங்களில் சைனாவை நம்ம ஒப்பிடும் பொழுது 50,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அதே 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 24 மணி நேரத்தில் 450 பேருக்கு தான் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுது, சைனாவில் 50,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது 1993-94 இதே விவசாயத்துறையில் 61.67% வந்து இங்கே தமிழகத்தில் அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ இதே காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது 2004-2005 இன்றைக்கு எவ்வளவுனா 52% தான் வேலைவாய்ப்பு வழங்கப்படுது. அப்போது வேலைவாய்ப்புகள் என்பது நம்மளுடைய நவீனங்கள் வர வர நம்மளுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டுகளில் வந்து படித்தோர்களுடைய எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆனால் வேலைவாய்ப்புகள் என்பது இங்கே எங்கேயுமே இல்லை. எதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிப்பறி, கொள்ளை, கற்பழிப்பு, இது போன்ற ஆள் மாறாட்டம்லாம் நடப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு படித்த இளைஞர்களினுடைய மனநிலை மாறுது. இன்றைக்கு ஒருவன் மிக திறமையாக படிக்கிறான், ஒரு ஐடியில் வந்து ரொம்ப திறமையாக படிக்கிறான், ரொம்ப திறமையாக படித்து முடித்த ஒருவன் பல்வேறு திறன்களையும் வச்சிருக்கிறான், அவன்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது, ஆனால் அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு அவன் வேலை இல்லை. அதனால தான் என்ன செய்கிறான், ஏடிஎம் மிஷினில் புதுசாக கண்டுபிடிக்கிறான், ஏடிஎம் மிஷின்லேருந்து காசை எடுக்கிறான், இன்னொருத்தனுடைய அக்கௌண்டில் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்லேருந்து பணத்தை எடுக்கிறான். இதையெல்லாம் உருவாக்குவதற்கு காரணம் யார்? அரசாங்கம். அரசாங்கங்கள் தான் இது போன்ற இளைஞர்களுக்கு தூண்டுதலாக இருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வந்து முன்வைக்கின்றேன். எதனால் அப்படின்னா, படித்த இளைஞனுக்கு வேலை இருந்துச்சுன்னா அவன் தவறான ஒரு எண்ணங்களில் ஈடுபட மாட்டான். படித்தவனுக்கு அந்த வேலை இன்றைக்கு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு படித்து முடித்தவன் என்ன படித்தான் என்கின்ற ஒரு கேள்வி முதல்ல வருது. அதற்கப்புறம்
என்ன படித்து இருக்கின்றார் மாப்பிள்ளை என்கின்ற ஒரு கேள்விகளுக்கு பிறகு அவர் என்ன சம்பாதிக்கின்றார் என்கின்ற ஒரு கேள்விகளை இன்னைக்கு பெண் கொடுக்கிறவங்க கூட கேட்கிறான். அப்ப பெண் கொடுப்பவன் கேட்கும் பொழுது மாப்பிள்ள 5000 ரூபாய் தான் வாங்குறாரு. எம்ஏ எம்எட்டு எம்பிட்ல பிஹெச் முடிச்சிருக்கிறாரு. ஒரு தனியார் பள்ளியில 5000 ரூபாய் வாங்குறாரு, ஒரு தனியார் பள்ளியில 10000 ரூபாய் வாங்குறாரு. அப்படின்னா அவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். இப்ப இந்த சூழலை எல்லாம் நாம எதிர்கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வேலையே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து வாக்கிற்காக 1000 2000 வாங்கி நம்மளை ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கிறாங்க. இந்த சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நடக்குது. இப்போ இதை பற்றி நமக்கான சிந்தனைகள் இல்லை, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இதை பற்றியான சிந்தனைகள் இல்லை. இன்றைக்கு எத்தனை லட்சம் பேர், 351,277 பேருக்கு இன்றைக்கு பொறியியல் படித்தவனுக்கு வேலை இல்லை. இவ்வளவு பெரிய நாட்டில், பொருளாதாரம் இருக்க வளர்ச்சி இருக்கிற நாட்டில், இன்னைக்கு அம்மா அவர்களுக்கு அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறந்த நாள்னா 27,000 கோடி செலவு செய்கிறோம். யாருக்காக 27,000 கோடி, 27 கோடி செலவு செய்கிறோம். 1 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து பதாகைகள் வைக்கிறோம். எதற்காக இதெல்லாம் இன்றைக்கு, எதற்காக 27,000 கோடிக்கு மணிமண்டபங்கள் கட்டுறோம், எதற்காக சுடுகாடு வந்து இன்றைக்கு மெரினா கடற்கரையில் கொடுக்குறோம், இவர்களெல்லாம் யார்? இந்த தமிழகத்தில் எமது தமிழ் இனத்திற்கும் தமிழர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இப்போ 1993-94 விவசாயத்துறையில் வந்து 61.67% இருந்த வேலை வாய்ப்பு இன்றைக்கு 2004-2005 52% இருக்கு. அப்போ இன்றைய அரசினுடைய கணக்குகளை எடுத்து பார்த்தா 30% தான் இருக்கும். அப்போ எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் என்பது குறைந்து கொண்டே தான் வருது. இன்றைய மக்கள் தொகை கூடிக்கொண்டிருக்கு, மக்களினுடைய வளர்ச்சி கூடிக்கொண்டிருக்கு, மக்களினுடைய இன்றைய இளைஞருடைய பகுத்தறிவு, இளைஞர்களுடைய படிப்பு கூடிக்கொண்டிருக்கு, ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு என்பது தான் இல்லை. நாம் என்ன செய்யறோம்? நாம இதை பற்றிய சிந்தனைகள் ஏற்பதில்லை. இன்றைக்கு உண்மையிலேயே இது ஒரு பாராட்டக்கூடியது ஒன்று. நான் வந்து இதை அரசியலாக பார்க்கல. அண்ணன் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையிலான இந்த அணிக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு பாராட்டை ஒரு தமிழனாக நான் சமர்ப்பிக்கின்றேன். ஏன்னா இந்த திட்டங்கள் அருமையான ஒரு திட்டம். இன்றைக்கு நம்மளுடைய இளநிலை முதுநிலை பட்டதாரி பணிகள் இல்லாதவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 94,58,161 பேர், கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் 6.5 கோடி பேருக்கு நமக்கு வேலை இல்லை. கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருக்கிறோம். சராசரியாக 6 கோடி பேருக்கு இங்கே வந்து இந்தியாவில் வந்து வேலையே இல்லை. இதில் தமிழகத்தில் மட்டும் 1 கோடி பேருக்கு வேலை இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து உணருங்க. இதையெல்லாம் வெளியில் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு ஊடகங்களும் சொல்லாது. ஏன் சொல்லாது அப்படின்னா, இன்றைய அரசிற்கு அனைவருமே ஒரு அடிமைகளாக இன்று இருக்கக்கூடிய ஊடகங்களும் இந்த அரசும், ஒவ்வொரு அரசும் மாறி 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 கூட்டணிகளை அமைத்து கொண்டு நம்மை ஒட்டுமொத்தமாக அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணரணும். இன்று பிப்ரவரி 28 தமிழர்களின் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சார்பாக நடத்தப்படுகின்ற கோட்டையை நோக்கி நடக்கின்ற இந்த பேரணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில், அதாவது இன்று இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையின் முன்பு தமிழர்கள் அனைவரும் அணிதிரண்டு ஒன்றாக கோட்டையை நோக்கி நம்ம பேரணி தொடர்கின்றோம். இதில் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே 100% வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதைத்தான் செய்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. அந்த நாடுகளில் இருப்பவர்களுக்கு, அந்த மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு தான் முதல் உரிமை வழங்கப்படுது. அதற்கு அப்புறம்தான் மற்றவர்களுக்கான 5% வேலைவாய்ப்பு வழங்கப்படுவது என்பதுதான் உண்மை. அதே போல் மத்திய அரசில் இன்றைக்கு வந்து நாம் 5% கூட இன்றைக்கு மத்திய அரசினுடைய தொழில்களில் இல்லை, எந்த விதமான ஒரு வேலைவாய்ப்புகளும் இல்லை. இதில் 90% வழங்கப்பட வேண்டும். அதே போல் தனியார் துறைகளிலும் இன்றைக்கு வந்து 90% வந்து தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த போராட்டத்திற்கு தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இது போன்ற கூட்டம், இது போன்ற மிகப்பெரிய ஒரு பேரணியோ, தயவு செய்து இதை இவற்றை அரசியலாக பார்க்காமல், தயவு செய்து இவைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டு அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த கட்சிகளாக இருந்தாலும், திமுகவில் இருந்தாலும், அதிமுகவில் இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சிகளில் இருந்தாலும், தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகவில் இருந்தாலும், எந்த ஒரு கட்சிகளில் இருந்தாலும், உங்களுக்கான வேலை யார் கொடுக்கின்றார்? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த அரசாங்கம் உங்களுக்காக வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றதா? இங்கு மாறி 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 கூட்டணிகள் அமைக்கப்படுகின்றதே தவிர, எமது இங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு எவருக்காவது வேலை கொடுக்க வேண்டும்? இத்தனை இளைஞர்களுக்கு நாங்கள் இந்த ஆண்டு வேலை கொடுத்திருக்கின்றோம் என்று ஒரு கேள்விகள் உண்டா? இல்லை. இதை கேட்பதற்காக இந்த தமிழகத்தில் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்விகளையும் நான் முன்வைக்கின்றேன். இதே போல அரசு இளைஞர்களை ஏமாற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 100,000 பேருக்கு மட்டும்
உதவித்தொகையாக 150 ரூபாய் முதல் 300 ரூபாய் இன்றைக்கு ஒரு நாளைக்கு வேலை தேடி அலைகின்ற ஒரு ஒரு இளைஞன் செய்கின்ற செலவு சராசரியாக 300 ரூபாய். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பினை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் அரசியலாக பார்க்காமல் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து, திரிந்தது போதும் திராவிடனாய் திரண்டெழுவோம் தமிழனாய், தயவு செய்து அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மாபெரும் இந்த போராட்ட பேரணியில் கலந்து கொண்டு இந்த இவற்றை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்காமல் நாம் அனைவர்களும் தமிழர்கள் என்று உணர்ந்து இது தமிழ் தேசிய ஒரு எண்ணமாக எடுத்துக்கொண்டு தமிழ் தேசிய கொள்கைகளாக அனைவரும் எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் ஒரே பாதையில் பயணிப்போம். அனைவரும் நாம் தமிழர்கள் என்று பெருமையுடன் நாம் கூறிக்கொள்வோம். தற்பொழுது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சவுக்கார்பேட்டையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பேரணியில் பார்த்தீர்களென்றால் வட மாநிலங்களில் இருப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு இன்று மிகப்பெரிய ஒரு கூட்டமாய் 100,000 இளைஞர்களாய் 10,000 இளைஞர்களாய் சென்றதை நாம் பார்த்தோம். தயவு செய்து தமிழர்களாகிய நாம் மானத்தை இழந்து மானம் கெட்டு மண்டியிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் நம்மை அடகு வைத்துக் கொண்டிருப்பதனால். இன்று கொடுக்கின்ற 2,000 இன்று மாநில அரசு கொடுக்கின்ற 2,000 மத்திய அரசு கொடுக்கின்ற 2,000 இரண்டு நாள் செலவுக்குத்தான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எமது தமிழ் பிள்ளைகளுக்கு, எமது இளைய தலைமுறைகளுக்கு வேலை கொடுக்கப்பட வேண்டும். 94,58,161 பேர் வேலை இல்லாமல் தொடர்ந்து இளநிலை முதுநிலை பட்டதாரியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். பொறியியல் படித்தவர்கள் 351,277 பேர் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் வேலை இல்லாமல் 1 கோடி இளைஞர்கள் நாங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம், தமிழர்களாய் ஒருங்கிணைவோம். திருந்துங்கள், இனிமேலாவது திருந்துங்கள். இருந்தது போதும் இந்தியனாய், திருந்தது போதும் திராவிடனாய், திருந்துங்கள் தமிழனாய். தயவு செய்து அனைவரும் நாம் அனைவரும் தமிழர்கள், தமிழர்கள், தமிழர்கள். பிறப்பாலும் தமிழர்கள், இறப்பாலும் தமிழர்கள், அடையாளத்திலும் தமிழர்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து தயவு செய்து இந்த பேரணியில் முடிந்தவரை நாம் கலந்து கொள்வோம். சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இது கலந்து கொண்டு இந்த பேரணியை சிறப்பிக்க வேண்டும். இதில் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. முக ஸ்டாலின் முதல்வராக வந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கப் போவதில்லை. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதிலும் உங்களுக்கு வேலை கிடைக்கப் போவதில்லை. மோடி அவர்கள் வந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கப் போவதில்லை. இன்று இருக்கக்கூடிய அடுத்த ராகுல் காந்தி வந்தாலும் வேலை கிடைக்கப் போவதில்லை. நமக்கான வேலையை நமது மாநிலத்தில் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த முதலமைச்சர் இருந்தாலும், எந்த மாநில அரசு இங்கு ஆண்டாலும், எந்த மத்திய அரசு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தாலும், தமிழகத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். தமிழர்களுக்கென்று ஒரு உறுதி சட்டத்தை உருவாக்கவோ, ஒரு உறுதியான இறுதியான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். அனைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு கரம் கோர்ந்து இந்த கோட்டையை நோக்கி நடக்கின்ற இந்த கோரிக்கை பேரணியை வெற்றி பேரணியாக மாற்றி காட்டுவோம். அனைவரும் ஒருங்கிணைவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.